ராமன் சீதா சீரியல் ஜூன் 29 நாளைக்கு இந்த எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாலினிக்கிட்ட எல்லோரும் உண்மையை கேட்குறாங்க. ராஜசேகர் உண்மையை கேட்குறாரு. ஆனால் மாலினி சொல்கிறாங்க, நான் என்ன உண்மையை சொல்லணும், மகா வீட்டிலேருந்து இந்த நெக்லஸை திருடிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதா பயங்கரமாக அதிர்ச்சியாக்குறாங்க. அப்போ ஒரு போலீஸ் நேரமாக கிட்டே கேட்குறாங்க. அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ராஜசேகர் என்னுடைய சம்பந்தி, இது மாதிரி மதுவோட குழந்தையாக தான் அந்த மாலினி, அவங்க செயினை திருடிட்டாங்க அப்படின்னா மதுவுக்கு தான் அசிங்கம், மதுவுக்கு அசிங்கம்னா அது ராஜசேகருக்கும் அசிங்கம், அதனால் நீங்கள் கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜசேகர் சமய அதிர்ச்சியாகிறாரு. அப்போ சீதா சொல்கிறாங்க, அப்பா இவ மேலே வேறு ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்கப்பா அப்படின்னு. அப்போ ராஜசேகர் சொல்கிறாரு, சீதா அது மாதிரி எதுவும் பண்ண முடியாதுமா, இவ வேறு ஏதாவது ஒரு வகையில் சிக்குவா, அன்னைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு. அப்போ மாலினி என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சீதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னா, மகா மதுவை கூட்டி உட்கார வச்சு, இங்கே பாரு உனக்கு சீதாவை பிடிக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மது சொல்கிறாங்க, எனக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும், அவள் எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, ஆனால் சீதாவுக்கு ஒன்று பிடிக்காத போலியே, ஊருக்கு எதுக்காக போயிருக்கா தெரியுமா, அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உன்னுடைய குழந்தையா மாலினியை கூப்பிட்டு வச்சு செம்மையாக வந்து மிரட்டி இருக்காங்க. அவங்க வீடியோலாம் எடுத்து வச்சு சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. அப்புறம் உன்னைய வந்து இந்த வீட்டுக்கு அனுப்புனது மாலினி தான், இது மாதிரி ராமுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து உன்னைய வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதாக வந்து மாலினியை சொல்ல சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது அதிர்ச்சியாக்குறாங்க. மது சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியலை அப்படின்னு. அப்போ மகா சொல்கிறாங்க, நீ வேணும்னா மாலினிக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு. அப்போ மது நேராக மாலினிக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ மாலினி பொய் பொய்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மது சமய அதிர்ச்சியாகி, என்ன சொல்கிறீங்க, சீதா இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு மது சரியான கோபத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் வந்ததோட இதே மாதிரி மகா வந்து ராம்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராம், அந்த சீதாவுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுதான் அவளுக்கு வேணும், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், என்னால் வந்து யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அர்ச்சனா சேது சுபாஷ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மகா நீ எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா நாங்கள் மட்டும் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், நாங்களும் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஏன் வீட்டை விட்டு போகணும், அந்த சீதா வரட்டும், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு ராம் சரியான கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராரு. அப்போ நம்ம சீதாவும் மீராவும் வராங்க. அப்போ ராம் சொல்கிறாரு, சீதா வெளியிலே நில்லு, இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இன்றைக்கி எங்கே போயிட்டு வந்த, அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு மாலினியை கூப்பிட்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டி இருக்க, மகா சித்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக, இங்கே பாரு என் அன்பை நீ தப்பாக பயன்படுத்துறியல்ல, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையெல்லாம் தூக்கி கொண்டாந்து வெளியில் எரிஞ்சு நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ராம் வந்து சீதா வெட்டி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு சீதா பயங்கரமாக அழுதுகிட்டு நிற்கிறாங்க. நம்ம சீதா எப்படி முதல் முறையாக வீட்டுக்கு வரப்போ அந்த பையோட வெளியில் நின்னாங்களோ அதே மாதிரி தான் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாத, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதோட நாளைக்கு என்ன எபிசோடு முடிக்கிறாங்க.